மீண்டும் திரியம் பார் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று. அதுக்கு என்னென்ன பொருள்னு அது என்ன எந்த இதில் செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இட்லி மாவு நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும். இட்லி மாவு வச்சு எடுத்து வச்சு தான் இன்றைக்கி போண்டா போட போகிறோம். இட்லி மாவு வந்து 2 கப்பு, மெசலின் கப்பில் 2 கப்பு மாவு, 2 கப்பு மாவு, கடலை மாவு 1/2 கப்பு, பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகா பொடிசாக அதிகம் நறுக்க கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி துருவி வச்சுருக்கேன், கட்டி வெங்காயம் கொஞ்சோண்டு உடச்சி எடுத்து தண்ணி ஊற்றி இந்த பின்ன கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. இது கொஞ்சோண்டு தூள் பெருங்காயம் தான் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தூள் பெருங்காயம் இல்லை, கட்டி பெருங்காயத்தை ஊற வச்சு இப்போ தண்ணியில் கரைச்சி போட்டிருக்கேன். இப்போ இட்லி மாவோட கடலை மாவு, நறுக்க வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். பெருங்காய தண்ணியை ஊற்றி இப்போ ஊற வச்சா பெருங்காயத்தையும் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருக்கோம், இப்போ நம்ம இப்போ போட்டதுக்கு வந்து உப்பு பத்தாது, அதனால் இப்போ இந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், பத்தலைன்னா போட்டுக்கணும். இப்போ மாவு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டியாச்சு. இந்த பாருங்கப்பா இந்த பதத்துக்கு இருக்குது. இப்போ சட்டியில் எண்ணெய் காய வச்சு அப்படி தீ போட்டு எடுத்துடலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துடலாம். கரண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க, சின்ன சின்னதாக ஊற்றுங்க, நல்லா போடுற மாதிரி உப்பு உப்பு வரும். போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து இந்த எடுத்தாச்சு, இப்போ அடுத்ததில் போடலாம். இப்போ அடுத்ததை மாவை இந்த அளவுக்கு எடுத்துக்கிங்க, குட்டி கரண்டி ஒரு கரண்டி இது நல்லா இருக்கும். சாயங்காலம் பிள்ளைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து 1 கப் டீயை இது ஊற்றிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2வது எடுத்தாச்சு, இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட இட்லி போண்டா ரெடி ஆயிடுச்சு. சாயங்கால நேரத்தில் இப்போ இட்லி போண்டா வந்து தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம். நாங்கள் தக்காளி சாஸ் வச்சுருக்கேன், டீயோட வச்சு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.